மேகா ஆகாஷ் இவங்க தான் சார் மேகா ஆகாஷ். அப்படியா? ஓகே ஓகே. அப்போ நாளைக்கு வருவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இந்த பணத்தை பண்ணிட்டு, இது வரைக்கும் நான் மேகா ஆகாஷ் பார்த்ததே இல்லை லைஃப்ல. பெரிய விஷயம் என்னன்னா, நான் டான்ஸ் ஆடுறது ஒரு உண்மையிலே ஒரு 1000 பேர் வந்து பார்த்தாங்க. அதுதான் அந்த டைஜஸ்டே பண்ணிக்க முடியாத விஷயம். புட்டுவோம் நான் அவரை கிடையவே கிடையாது. எப்பெல்லாம் ஷார்ட் இல்லையோ கூட கூட்டு வந்து உட்கார வச்சு சார் பாடுங்க சார் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம பாடிக்கிட்டே இருப்பார் எல்லா பாட்டையும். சார் இது நீ தப்பா என்கிட்ட கேள்வி, இன்னைக்குமே ஒரே சூப்பர் ஸ்டார் நம்ம ரஜினி சார் தான். அகில உலக நம்ம அது நீங்க ரோஹித் சர்மா அவர் தானே சொல்றீங்க. என்னன்னா அவரு எவ்வளவு பெரிய கிரிக்கெட்டர், நம்ம இந்தியன் கேப்டன், அவர் மாதிரி என்னால் கிரிக்கெட் ஆட முடியாது, எந்த மாதிரி அவரால் டான்ஸ் ஆட முடியாது. ஸோ அதனால் சென்னை 23 எப்போ வரும்னு நீங்கள் வெங்கட் பிரபு கேட்கணும். தமிழ் படம் 3 வர்றதுக்கு எல்லா டைரக்டர்ஸ்கிட்டையும் நீங்கள் கேட்கணும். ஏன்னா எல்லோருக்கும் வணக்கம். வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம். குமார் சார், விக்னேஷ் அவர்களுக்கும் உங்களுக்கும் பெரிய ஹிட்டு. பிரபு திலக்கு சார் இருக்காரு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தந்த சிவா அவர்களுக்கு நன்றி. அவரை ரொம்ப பிடிக்கும், அவர் ஃபேன். நான் என்னுடைய பாட்டுக்கு அவர் ஃபேனு. ஸோ நிறைய வாய்ப்புகள் ராஜா சார், இளையராஜா சார், சிங்காரவேலன் அவருடைய படம் நடித்த பிறகு கூப்பிட்டு, நீ திருப்பி நடிக்க போனால் எங்கள் பாட்டு உனக்காக வெயிட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா இந்த பக்கமே திரும்ப பார்க்கலாம் நான். ஏன்னா எந்த பாட்டு ஹிட் ஆகும் தெரியாது. ஸோ அதுக்கப்புறமா என்னுடைய டேட்ஸ் எல்லாமே குமார் சார், சிவா சார் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி, நடுவில் கொஞ்சம் கோவிடாக இருக்குது சார், இப்போ தான் கொஞ்சம் கச்சேரி கூப்பிடுறாங்க, மக்கள் வராங்க. ஸோ கச்சேரிக்கு போனால் ஏதோ கொஞ்சம் காசு கிடைக்கும், என்னை விட்டுருங்க, கொஞ்சம் இந்த நாள் விட்டுருங்க, இந்த நாள் விட்டுருங்கும் போது ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு நாள் சிங்காரவேலனில் தெரியாமல் கமல் சார் 6 மணிக்கு வருவார்ன்றது உதயகுமார் சார் சொல்லலை, நான் 6:30 போனேன். டோட்டல் யூனிட் 320 பேர் எல்லாம் நின்றுட்டு வணக்கம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 5:30 இருக்க ஆரம்பித்தேன் அடுத்த நாள்லேருந்து. அதே மாதிரி சிவா சாருடைய ஷூட்டிங் 6 மணி முன்னேற முன்னாடி போகிறது நான் கற்றுக்கிட்டேன். பட் யுவர் சின்சியர் ஆன் டைம் ஆர்டிஸ்ட் அவர். நான் பார்க்கும்போது ஃபென்டாஸ்டிக். எப்பவுமே தன்னை வந்து அந்த அப்துல் கலாம் சார் ஒரு ஃபங்க்ஷனில் நான் திருப்பத்தில் மோகன் பாபு சார் கூட மீட் பண்ணும்போது அவர் சொன்ன சில வார்த்தை வரிகள் இவர் வச்சு பார்க்கும்போது தன்னைத்தான் வந்து சுற்றி அவருடைய பாசிட்டிவ் எனர்ஜி அவரை கிரியேட் பண்ணிக்குவார். அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம், பக்திமானவர். அவர் ஆஃபீஸ்க்கெல்லாம் போயிருக்கேன், நான் பாடியிருக்கேங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் அவரை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்னு சொல்லி என்னுடைய மனசு சொல்லுது சார். ஆல் தி பெஸ்ட் எல்லோருக்கும். தேங்க்ஸ் ஃபார் மீடியா எனக்கு இந்த வாய்ப்பு தந்துச்சு. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். உங்களெல்லாம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது எப்படின்னா, அது வந்து ஒரு ஸ்கூல் ஆன்வல் டே மாதிரி. எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களை பார்க்குறது வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட். நீங்கள் எல்லாருமே ஆக்சுவலாக இங்கே உட்காந்துருக்கவங்க வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் கிடையாது, நாங்கள் ஒரு டீம். உண்மையான கெஸ்ட் நீங்கள் தான். நீங்கள் தான் வந்து அதை வந்து பார்த்து சொல்லணும் எப்படி இருக்குது. உங்களுடைய ரெக்கக்னேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது நான் ரொம்ப ஃபார்மலாக பேச வேணாம், ஏன்னா எல்லாமே தெரிஞ்சவங்க தான். ஸோ இங்கே வருவோம். இப்போது சிங்கிள் சங்கரும் ஸ்மார்ட் ஃபோன் சிம்ரனும் இந்த கோவிட் பீக் டைமில் முடித்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ஒரு படம் அது. அதில் ஃபஸ்ட் தேங்க்ஸ் டு குமார் சார். தேங்க்யூ குமார் சார். ஏன்னா அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரியே கிடையவே கிடையாது. ஷூட்டிங் போவோம், ஷூட்டிங்கில் வந்து ஏதோ ஒரு சாதாரண ஒரு ஸ்பாட் பாய் மாதிரி ஏதோ ஒர்க் பண்ணிட்டே இருப்பார். அண்ட் என்ன சார் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் தான் இல்லை சார் அப்படின்னு. ஏன்னா அவரோட பேக்ரவுண்ட் அப்படி, அவர் கெரியர் எப்படி ஆரம்பித்தார் அப்படின்றது நான் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கூட பார்த்துருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து நீங்கள் இன்னும் போக வேண்டிய இடம் பெரிய பெரிய இடம் உங்களுக்காக இருக்குது பிரதர். அண்ட் யூஆர் வெரி ஜெனியூன் பர்சன், டெஃபினட்டாக அந்த டைம் வில் கம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் டாக்டர் பிரபு திலக் அவர்கள். இந்த படம் பூஜை போட்ட அன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் அவரை பார்த்தேன். அதுக்கப்புறம் சார் நான் இப்போ தான் பார்க்குறேன். அண்ட் இப்போ தான் அவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் கிடைச்சிது சார். அண்ட் நான் உங்களை பற்றி தெரியாத ஒரு முகத்தை இன்றைக்கி என்னால் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் அந்த 11 நீங்கள் வச்சதும் சரி, அதுக்கு மேலே இருக்கிற அந்த டிசைனும் சரி, இது பின்னாடி பெரிய அர்த்தங்கள்லாம் இருக்குது. இட்ஸ் வெரி ஸ்பிரிச்சுவல் அண்ட் டிவைன் பர்சன். அண்ட் டாக்டர்
நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயம் இதை பேசி கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நம்ம மீட் பண்ணுவோம். அண்ட் அடுத்தது விக்னேஷ் ஷா, இந்த படத்துடைய டைரக்டர், அவர் ஃபோனில் நரேட் பண்ணார். அந்த டைமில் கோவிட் இருந்ததுனால ஃபோனில் நரேட் பண்ணார். அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா ஒரு ஸ்விக்கி டெலிவரி, ஓகே ஸ்னிக்கி, ஸ்னிக்கியா இல்லை டெலிவரி பாய்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு ஃபுட் டெலிவரி பாய்க்கு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு ஃபோன் கிடைக்குது. இந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் அவன் லைஃப் எப்படி மாறுது, அவனுக்கு எல்லாமே கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த ஃபோனுக்கும் இவனுக்கும் ஒரு இமோஷன், அங்கே ஒரு ரிவெஞ்ச், இதுதான் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. இது புதுசாக இருந்தது. அதுக்கப்புறம் அவன் வந்து ஐஃபோன் சிறியும் ஐஃபோன் ஐநோரம் ரவிங்கிற இந்த ஷார்ட் ஃபிலிம் சொன்னார். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, அதனால தான் ப்ரொடியூசர் அதை ஓகே பண்ணார். ஸோ இந்த மாதிரி ஒரு புது கான்செப்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான். அந்த எல்லாரையும் சொல்லிட்டு சொல்லிடலாமா? ஓகே, இப்போ இப்போ சொல்லிடலாம். என்னென்னா யார் நடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். மேகா ஆகாஷ் நடிக்கிறாங்க அப்படின்னாரு. அடுத்து அஞ்சு கொரியன் நடிக்கிறாங்க. ஸோ மேகா ஆகாஷா? ஓகே ஓகே. சரி, ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டோம். சங்கர் சிம்ரன் டைலாக் வருது. சார் இப்போ சிம்ரன் கிட்ட தானே பேசுகிறேன், அவங்க வந்துட்டாங்களா? ஆ வந்துட்டாங்க சார் அப்படின்னு. ஸோ நேராக வந்து ஒரு ஃபோன் என்கிட்ட தந்தாங்க. மேகா ஆகாஷ் இவங்க தான் சார். மேகா ஆகாஷ் அப்படியா? ஓகே ஓகே, அப்போ நாளைக்கு வருவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இந்த பணத்தை பண்ணிட்டு, இது வரைக்கும் நான் மேகா ஆகாஷ் பார்த்ததே இல்லை லைஃப்ல. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, சரி இன்னைக்கு மேகா ஆகாஷை பார்க்கலாம்னு வந்தேன், இன்னைக்கும் அவங்க இல்லை இங்க. புதர் அவங்க இருக்காங்களே? இல்லை இல்லை. ஓகே, தேங்க்யூ. ஸோ இது வரைக்கும் அவங்களை பார்த்ததே கிடையவே கிடையாது. ஸோ ஃபோன்ல தான் நீங்களாம் பார்க்குற மாதிரி நானும் அவங்கள பார்த்துட்டேன். அவங்க போர்ஷன் வேற, எங்க போர்ஷன் வேற அப்படின்ட்டு. ஸோ அது மேகா ஆகாஷ் கிரேட்டம். அடுத்தது வந்து இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் லியோன் ஜேம்ஸ், பிக் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ் பிரதர், ட்ரெமெண்டஸ்லி டேலண்டட் அண்ட் வெரி ஃப்ரெஷ். ஐ வாண்ட் யூ டு கிவ் லாட் ஆஃப் இது மாதிரி நிறைய பாட்டு நீங்கள் தரணும்னு ஆசை. அண்ட் இந்த படத்தில் வந்து சோறு தான் முக்கியம் அப்படின்ட்டு ஒரு பாட்டு ஒன்று பண்ணிருக்காரு. அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நான் டான்ஸ் ஆடுறது ஒரு உண்மையிலே ஒரு 1000 பேர் வந்து பார்த்தாங்க. அதுதான் அந்த மேலே டைஜஸ்டே பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். சாண்டி மாஸ்டர் தேங்க்யூ ஃபார் அந்த ஸ்டெப் பார்த்துருப்பீங்களே நீங்கள், அது பயங்கரமாக இருந்திருக்குமே. ட்ரெயின் போயிட்டு போயிட்டு வர மாதிரி அதெல்லாம் வந்து நமக்காகவே கொரியோகிராஃப் பண்ண மாதிரி தேங்க்யூ சாண்டி மாஸ்டர். அண்ட் இந்த படத்துடைய டிஓபி ஆர்த்தர் வில்சன் சார், இட்ஸ் லைக் எ ஃபாதர் டு அஸ். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சீனியர் ஒருத்தர் வந்து கைட் பண்ண அந்த மாதிரி ஹி கைடட் த்ரூ அவுட். தேங்க்யூ ஆர்த்தர் வில்சன் சார். அண்ட் ராஜேஷ் யாதவ் அவர் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ராஜேஷ் சார். அண்ட் இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர் எல்லாத்தையும் பண்ணிட்டு எவ்வளோ சைலண்டாக உட்காந்துருக்காரு பாருங்க. தேங்க்யூ ஃபார் ஒண்டர்ஃபுல் சப்போர்ட் பிரதர். ஏன்னா ஒவ்வொரு நாளும் போகும்போது படத்தில் ஒவ்வொரு புதுசாக அவங்க பண்ணியிருப்பாரு. அந்த வால் ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். வித்தின் அ ஷார்ட் டைம் அது பண்ணது ரொம்ப தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஷரா பிரதர் இங்கே வந்து ஷூட்டிங்கில் கூட இவர் இவ்வளோ பேசியிருந்துக்கிட்டேன் என்கிட்ட. ஆனால் இங்கே வந்து நம்மளை பற்றி இதெல்லாம் அன்றைக்கே சொல்லிடலாமேப்பா. அண்ட் இதை தாண்டி அவர் வந்து ஃபஸ்ட் டே நடிக்கிறோம், ஏன்னா அவர் பொசிஷன் வேறு. நடிக்கும் போது திடீர்னு வந்து நார்மலாக கொண்டு பார்த்தா பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படி எனக்கு கண்ணு கலங்குற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். எங்கே பார்ந்தது இதெல்லாம் எனக்கு அந்த அமேசிங். இது ரொம்ப நல்லா பண்ணிங்க. அண்ட் இது அடுத்து மேடம் திவ்யா கணேஷ் அண்ட் இவங்க யாருன்னா, இந்த படத்தில் வந்து என்னோடய ரொம்ப நான் ரேடியோ டைம்ஸ்லேருந்து ரொம்ப க்ளோஸ் என்னோடய பிரதர் மாதிரி தான் மாக்காப்பா ஆனந்த். அவங்களோட பேராக இவங்க நடிச்சிருக்காங்க. அண்ட் மாக்காப்பா இங்கே இல்லை, தேங்க்ஸ் மச்சான். ஏன்னா மாக்காப்பாவோட டேட்ஸ் வாங்குறது நாங்கள் படாத பாட ரொம்ப கஷ்டப்பட்டோம். மாக்காப்பா தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி கூட டேட் இல்லாதனால தான் அதனால் வர முடியல. ஆனால் நிச்சயமாக நெக்ஸ்ட்டில் நிறையா எனக்கு ஒன்றா சேர்ந்து பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போது நான் ஏன் இவரை வந்து லேட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, தேங்க்யூ ஃபார் த காஸ்டிங் மேடம். சார் காஸ்டிங் முக்கியம். அதாவது அவங்க கூட போய் நான் வாங்கினா ஒருத்தரை பற்றி சொல்லணுன்றது. இந்த படத்தில் நம்ம ஃபுட் டெலிவரி பாயாக போட்டிருக்கோம், அந்த டிஷர்ட் பார்த்துருப்பீங்க. அது நம்ம எங்கே தான் போய் வாங்கியிருக்கோம். இருந்தாலும் என்னோடய ஹம்பிள்னஸ் வந்து அங்கே சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ. அண்ட் மனோ சார் எப்படின்னா, சிலர்லாம் வந்து பக்கத்தில் இருந்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர். அவர் வந்து 26,000 பாட்டு பாடியிருக்காரு. எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்காரு. இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெரிய அசட். இவர் வந்து இவ்வளோ நடித்தா மட்டும் நான் போதுமா, விட்டுருவேன் நான் அவரை கிடையவே கிடையாது. எப்போல்லாம் ஷார்ட் இல்லையோ கூட கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு சார் பாடுங்க சார் அப்படின்னு ஒன்னே கொஞ்சம் கூட யோசிக்காமல் பாடிக்கிட்டே இருப்பார் எல்லா பாட்டையும். எனக்கே ஒரு டவுட் ஆயிடுச்சு, என்னடா நம்ம கொஞ்சம் ஓவராக போகிறோமா, இந்த பாட்டு நானா பாடினேன் அப்படின்ட்டு அதையும் பாடுறாரு. ஓகே, அவருக்கே தெரியாத பாட்டுலாம் நாங்கள் கேட்டு கேட்டு பாடியிருந்தேன். ஆனால் அவர் வந்து ஒரு லெவலுக்கு மேலே நம்மளை ரேஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவன் ரொம்ப பாட சொல்கிறான், இவன் இவன் வாயை எப்படி மூடுறதுன்னு சொல்லிட்டு தினமும் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துன வர ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, சாப்பிட்டு பாடலாமாப்பா, சாப்பிட்டோன்னே தூக்கம் வந்துடும். ஸோ அதனால அவர் வீட்டில் அவர் ஃபேமிலியை எப்படி கவனிச்சு வரோம் அது மாதிரி எங்கள் எல்லாருமே வந்து லஞ்ச் டைமில் பார்த்துட்டாரு. ரெண்டு விஷயம் சார், உங்கள் வீட்டு நடிக்கிறது இல்லாமல் பாடுவதும் உங்கள் வீட்டுக்கு சாப்பாடு. இதுக்காகவே நீங்கள் எல்லா படத்திலும் நம்ம கூட நடிக்கணும்ன்ட்டு என்னோட ரிக்வெஸ்ட் சார்.
அண்ட் மனோ சார், அஸ் அ ஃபேன் ப்ளீஸ் கம் ஹியர் சார். நாங்கள் மட்டும் கிடையாது, ஓகே, இங்கே இருக்க எல்லாருக்காங்க பாட சொல்லலாம்ல மனோ சார். எங்களுக்காக என்னோட ஃபேவரட் சாங் உங்களுக்கு தெரியும் என்பதுமே சார், அது நீங்கள் சொல்லவே கூடாது. உன் பாதம் போகும் பாதம் நானும் போக வந்தேனே, உன் மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே, உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு என் மனம் தானா பாடிடலாச்சு, என்னோட பார்த்து செத்தம் தேடும் உன்ன பின்னாலு, எப்போதும் உன்னை தொட்டு பாட போறேன் தன்னால. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே சார், இப்ப எப்படிங்க விட முடியும் இது மாதிரி டெய்லி வந்து ஷூட்டிங்ல இதே தான் எனக்கு வேலை சார். தேங்க்யூ சோ மச், உங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் எங்களுக்கு எப்பவுமே தேவை. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ மனோ சார் வந்து ரொம்ப ஜாலியாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, நீங்கள் அதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவரோட அந்த பிளேஃபுல்னஸ், சைல்ட்ஃபுல்னஸ், அவர்கிட்ட நம்ம எல்லாருமே கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம எல்லாமே ரொம்ப சீரியஸ் ஆகிட்டோம் சில விஷயத்தை நம்ம லைஃப்பில் தேடி போய், ஆனால் நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணது என்னென்னா ஒரு சின்ன பிளேஃபுல்னஸ் ஒரு ஒரு சைல்ட்னஸ் நம்ம எல்லாருக்குமே இருந்தால் நம்ம லைஃப் ரொம்ப ஜாலியாக இருக்குன்றதை நான் உங்ககிட்ட வந்து கற்றுக்கிட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தோட ஐடியா அவங்க எல்லாருக்கும் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நீட் யுவர் சப்போர்ட், தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல், தேங்க்யூ தேங்க்யூ சார். சூப்பர் ஸ்டார் பிரச்சனைலாம் வந்து ஒன்லி இந்தியா, தமிழ்நாடு, இந்த உலகம், இந்த அது சம்மந்தப்பட்டது சார. அகில உலகம் அப்படின்னா வந்து பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி, அதாவது ஆல்ரெடி பெரிய பெரிய கேலக்ஸி இருக்கு. இந்த பிளாக் ஹோல் தெரியுமா உங்களுக்கு, அந்த பிளாக் ஹோல் கிட்ட போயிட்டோம் நம்ம இப்போ. ஸோ நமக்கும் காம்படிஷன் யாருமே கிடையவே கிடையாது, இதுதான் சார். தேங்க்யூ சார். எதுவுமே நம்ம வாங்குறது ஆசைப்படுறது எதுவுமே கிடையாது சார். இது என்ன கேட்டால் போட்டார், இது இது தமிழ் தமிழ் படம் அமுதன் என்ன கேட்டால் கொடுத்தாரு. அதுவா இப்போ அது என்னமோ தெரியல, எந்த ஸ்டேஜ் போனாலும் அகில் உலக சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க, அடுத்தது தயவுசெய்து ரெண்டு ஸ்டெப் டான்ஸ் ஆடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு சொல்கிறாங்களோ இல்லையோ, பிரபுதேவா மாஸ்டர் கூட கேட்குறாங்களோ இல்லையோ, நான் போனால் அட்லீஸ்ட் ரெண்டு ஸ்டெப்பு சார். இது நீங்கள் தப்பாக என்கிட்ட கேள்வி, இன்றைக்குமே ஒரே சூப்பர் ஸ்டார் நம்ம ரஜினி சார் தான். அது அது வந்து லெஜெண்ட், அது நம்ம இன்றைக்குமே அவர் ஒரே சூப்பர் ஸ்டார் நம்ம ரஜினி சார் தான். அகில உலக நம்ம சார் இல்லை. இந்த படம் வந்து நீங்கள் வந்து பெரிய மெசேஜ் சொல்லி உங்கள் வாழ்க்கையை இனிமேல் மாற்றி இனிமேல் அந்த மாதிரி படமாக இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை. சொல்ல சொல்ல அது அந்த காட்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நீங்கள், வெரி குட் வெரி குட். அதான் பிரதர் இப்போது இதை சொல்லுறது எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, ஏன்னா முந்திலாம் நம்ம ப்ரெஸ் மீட் வரும்போது பெரிய பெரிய கேமராலாம் இருக்கும், இப்போ பார்த்தா வெறும் செல்ஃபோன்ஸாக தான் இருக்குது முன்னாடி. ஷூட்டிங்கே இன்றைக்கி அப்படி தான் நடக்குது. ஸோ இதில் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம எல்லாம் காலையில் தூங்கி எழுந்தோன்னா ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறோம். முந்திலாம் போய் வந்து நம்ம கண்ணாடியில் மூஞ்சியை பார்ப்போம், சாமி ஃபோட்டோ பார்ப்போம், ஃபஸ்ட்டு ஃபோன் எடுத்து எவன் ஆஃப் பண்ணியிருக்கான் அப்படின்றது தான் இப்போ பார்க்குறோம். ஸோ இட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றது வந்து இந்த படத்தில் கொஞ்சம் லைட்டாக சொல்ல வரும், டெக்னாலஜினால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்ட்டு. அண்ட் சார் சொன்ன மாதிரி வென் டைம் கோஸ் வி ஹேவ் டு கோ வித் த டைம், இல்லைனா நம்ம பின்னாடி இருப்போம். இல்லை என்னென்னா இந்த நிறைய மீம்ஸ் வருது, நான் இது இங்கே சொல்லியிருந்தாங்க, ஐ அம் நாட் வெரி ஆக்டிவ் இன் சோஷியல் மீடியா, ஏன்னா லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ சோஷியல் மீடியாக்குள்ளே போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவான், அதுதான் ஐடியா. அது நீங்கள் ரோஹித் சர்மா அவர் தானே சொல்கிறீங்க, என்னென்னா அவர் எவ்வளோ பெரிய கிரிக்கெட்டரு, நம்ம இந்தியன் கேப்டன். அதான் சொல்லியிருந்தேன், இப்போ நான் இதை சொன்னால் இதுதான் தம்பனையெல்லாம் வரும், அது வேறு பயமாக வேறு இருக்குது எனக்கு. என்னென்னா அவரை மாதிரி என்னால் கிரிக்கெட் ஆட முடியாது, என்ன மாதிரி அவரால் டான்ஸ் ஆட முடியாது. ஸோ அதனால் சென்னை 23 எப்போ வரும்னு நீங்கள் வெங்கட் பிரபு கேட்கணும், தமிழ் படம் 3 வரத்துக்கு எல்லா டைரக்டர்ஸ்கிட்டையும் நீங்கள் கேட்கணும், ஏன்னா ஏழு படம் வந்துட்டே இருக்குல்ல, இன்னும் வரட்டும், இன்னும் இப்போ கேஜிஎஃப்லாம் வந்துட்டு முடிச்சிருக்கு சார். ஸோ அதனால் இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் இப்போ அவதார் வேறு வந்திருக்கு. ஸோ எல்லாமே இல்லை நிச்சயமாக எவ்வளோ படம் வருதோ